வரலாற்று சின்னம் நாமக்கல் கோட்டை பற்றி தெரியுமா? நம் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அரசர்களும் நம் முன்னோர்களும் பல நினைவுகளை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவை நம் நாட்டின் பொக்கிஷங்கள் என்று சொன்னால் மிகையல்ல. என்னதான் நாம் நவீன காலத்தில் இருந்தாலும் அக்காலத்தில் எழுப்பிய ஒரு கோட்டை போல் இப்பொழுது நம்மால் எழுப்ப முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. சிறப்புமிக்க கோட்டைகள் நம் வரலாற்று நினைவுகளாய் நம் கலாச்சாரத்தின் சின்னங்களாய் இன்றும் திகழ்கின்றன. அப்படி ஒரு கோட்டைதான் நாமக்கல் கோட்டை. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் நாமகிரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. இந்த கோட்டை 75 மீட்டர் 246 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லாலான மலையின் உச்சியில் சமதளமான பகுதியில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள குறுகலான படிகளின் மூலம் இக்கோட்டையை சென்றடைய முடியும். இந்த கோட்டையில் நகரின் பிரபல சுற்றுலா தலங்களாக ஒரு கோயிலும் மசூதியும் உள்ளன. இக்கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் இருந்த சேந்தமங்கலம் பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டது என கருதப்படுகிறது. இதை கட்டியவர் மைசூர் அரசின் அதிகாரி லட்சுமி நரசையா என்ற கருத்தும் நிலவுகிறது. திப்பு சுல்தான் பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட இக்கோட்டையை பயன்படுத்தினார். கோட்டைக்கு அருகில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் ஆகியவை புகழ் பெற்றவை. மிகப்பெரிய ஒற்றை பாறையாக உள்ள மலையின் உச்சியில் கோட்டை உள்ளது. இங்குள்ள நரசிம்மர் கோயிலும் அரங்கநாதர் கோயிலும் மலையை செதுக்கி குடைவரை கோயில்களாக அமைக்கப்பட்டவையாகும். மலையின் கிழக்கு பகுதியில் அரங்கநாதர் கோயிலும் மேற்கு பகுதியில் நரசிம்மர் கோயிலும் உள்ளன. இக்கோயில்கள் கி.பி. 784 இல் அதியமான் மரபைச் சேர்ந்த குணசீலன் கட்டியதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இக்கோயில்களின் மண்டபங்களும் பிற கோயில்களும் பின்னால் கட்டப்பட்டதாகும். நரசிம்மர் கோயிலுக்கு நேர் எதிரே ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கோபுரம் இல்லை. இந்த கோட்டை தற்போது தமிழக அரசின் தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. மலையின் வடகிழக்கில் கமலாலய குளம் உள்ளது. கமலாலய குளம் அடிவாரத்தில் இருந்தாலும் கோட்டையுடன் தொடர்புடையதாக உள்ளது. கோட்டை அந்த மலையில் இருந்து வெட்டப்பட்ட கற்களை கொண்டே கட்டப்பட்டுள்ளது.